தூத்துக்குடி பழைய காயல் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழக வாழ் உரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கடன் வழங்கியதாக போலி ஆவணங்கள் தயாரித்து பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மோசடி குறித்து தமிழக அரசு உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழக வாழ் உரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோசடியில் ஈடுபட்ட கூட்டுறவு கடன் சங்க அதிகாரிகள் மற்றும் கூட்டுறவு சங்க தலைவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.